திருவல்லிக்கேணி மகாகவி பாரதியார் நினைவு இல்லத்தில் உள்ள கூட்ட அரங்கில் ஒரே மேடையில் மலர்கண்ணன் பதிப்பகத்தின் 71 நூலாசிரியர்கள் அறிமுகம் செய்யப்பட்டு புதிய உலக சாதனை நிகழ்த்தப்பட்டது. இதனை லயனிஸ் உலக சாதனை நிறுவனம் அங்கீகரித்து சான்றிதழ் வழங்கியுள்ளது. மேலும் விழாவில் கலைமாமணி விஜி சந்தோஷம் அவர்கள் தலைமையேற்றார். கலைமாமணி வி கே டி பாலன் முன்னிலை வைத்தார். சிறப்பு விருந்தினர்களாக முனைவர் சி ஆர் பாஸ்கரன், பேரா தமிழ் இயலன், புலவர் தரும நடராஜன், படைக்கல பாவலர் துரைமூர்த்தி, மாவீரன் வீரபாண்டிய கட்டபொம்மன், வம்சாவழி வழக்கறிஞர்கள் இளைய கட்டபொம்மன், கவிஞர் தேன்மொழி ஆகியோர் வருகை தந்து சிறப்புரை ஆற்றினார்கள். மேலும் தமிழகம் முழுவதும் இருந்து நூலாசிரியர்கள் வருகை புரிந்தனர். ஏற்கனவே பிப்ரவரி மாதம் ஆழ்கடலில் சினிமாவுக்கான கதை சுருக்கத்தை எழுதி உலக சாதனை புரிந்த கவிஞர் க. மணி எழிலனின் 2வது உலக சாதனையாக இந்த விழா அமைந்தது. பின்னர் ஏற்புரையை கவிஞர் க. மணியெழிலன் வழங்க நூல் ஆசிரியர்கள் சார்பாக வாழ்த்துரையை பாபாஜி ஆர். குணசேகரன் வழங்கினார். நன்றியுரையை முனைவர் பிரியதர்ஷினி வழங்கினார். தொகுப்புரையை திருமதி வைஷ்ணவி வழங்கினார். தமிழ்தாழ் வாழ்த்து மற்றும் தேசிய கீதத்தை செல்வி மா. பவித்ரா ஸ்ரீ மற்றும் மா. மைத்ரா பாடினார். 71 நூலாசிரியர்கள் எழுதிய 91 நூல்களை மே மாதம் 5ஆம் தேதி மலேசியாவில் வெளியிட உள்ளதாக பதிப்பாசிரியர் கவிஞர் க. மணி எழிலன் தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் பலரும் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர்.